சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியதாக தெரிகிறது. தீயணைப்புத்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவலை கொடுக்க காத்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக எமது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் பரணிதரன். பரணிதரன் வணக்கம். காலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. எந்த பகுதியில் நடந்தது, அது பற்றி விரிவாக சொல்லுங்க பரணிதர். அதாவது சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் இருக்கிறது, மெட்ராஸ் ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் ஜோன் சொல்லிட்டு நெப்டூன் சொல்லிட்டு ஒரு இடம், தனியார் கம்பெனி வந்து தொழிற்சாலைகள் அமைந்துள்ள வளாகத்தில் உள்ள பகுதியில் வந்து தனியார் தோல் மற்றும் கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துணிமணிகள் தொழிற்சாலை வந்து நள்ளிரவு 12 முதல் வந்து தீ பிடித்தது. இது தொடர்பாக தீயணைப்பு வாகனங்கள் வந்து தாம்பரத்திலிருந்தும் மற்றும் கிண்டி மற்றும் திருவான்மையிலிருந்து வரவழைக்கப்பட்டு 5 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைத்து இதுவரையும் அணைத்துக் கொண்டிருக்கணும். இதுவரையும் வந்து தீய அணைந்தபாடு இல்லை. இருந்த போதும் மழையின் காரணமாகவும் சில வந்து தீ வந்து கட்டுக்குள் அடங்கியது. இதன் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மதிப்பு வந்து இதுவரைக்கும் தீயில் பெருகி சாம்பலா இருக்கிறது. பரணிதரன், குறிப்பாக அணைக்க முடியாத அளவுக்கு தீ இருக்கு அப்படின்னா அங்க என்ன மாதிரியான பொருட்கள் வந்து உற்பத்தி ஆனது? அந்த வணிக வளாகத்துல என்னென்ன கடைகள் எல்லாம் ஏதாவது இருக்கா? இது வணிக வளாகம் அல்ல, இது வந்து தொழிற்சாலை பகுதி. இது இந்த பகுதியில வந்து இந்த ரெக்ஸின் கோர்ட் சொல்லக்கூடிய இந்த ரெயின் கோர்ட் போன்ற அந்த மாதிரி ஒரு தோல் போன்ற ஒரு அந்த பொருட்களால வந்து தீயை வந்து அணைக்க முடியவில்லை. மேலும் வந்து இந்த தோல் வந்து இந்த தோல் மன்ற பொருட்களை வந்து 17 தொழிற்சாலை என்பதால் அங்கு அதிகமான அந்த ரசாயன பொருட்கள் அதிகமாக இருப்பதால் வந்து அந்த தீயை வந்து அணைக்க முடியும். ரொம்ப பொறுமையாகவே அணைகிறது. மரணேந்திரன், தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் இன்னும் தீ இன்னும் அணைக்கப்படவில்லை முழுமையாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வப்போதைய தகவல்களை உடனுக்குடன் கொடுங்க பரணிதரன். நன்றி தற்போதைய தகவல்களுக்கு. நன்றி.